வணக்கம். இந்த வீடியோல பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்ச ஒரு கோவிலை பத்தி பார்க்க போறோம். அப்படி இந்த கோயில்ல என்ன அதிசயம் இருக்குன்னு பார்த்தா, இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமா இருக்கிறது செந்தட்டி செடி. என்னது செந்தட்டி செடியா? தெரியாம காட்டு பக்கம்லாம் நடந்து போகும்போது நம்ம காலில் பட்டுட்டு அரிப்பு எடுக்குமே செந்தட்டி, அதெல்லாமா கோவிலுடைய ஸ்தல விருட்சமா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வேப்ப மரம், வில்வ மரம், மாமரம், புளிய மரம், ஏன் பலாமரம் கூட ஸ்தல விருட்சமா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செந்தட்டு செடி தலவிருட்சமா எப்படி வந்துச்சு? எத்தனையோ மரங்கள் செடிகள்லாம் இருக்கும்போது செந்தட்டி செடியை ஏன் இந்த கோவில்ல ஆஸ்தானமான தாவரமா வச்சிருக்கிறாங்க? இந்த கோயில்ல இருக்கிற முக்கியமான கடவுள் யாரு? செந்தட்டிய இந்த ஸ்தல விருட்சமா ஏன் அவர் சூஸ் பண்ணாரு? இத பத்தி பல தகவல்களை நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் மேல ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. இந்த கோயில்ல ரெண்டு தலைமை காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு கோவில்ல மெயின் தெய்வம் சைவ சாமியா இருந்தா கூட, இந்த காவல் தெய்வங்கள்லாம் எப்பவுமே அசைவ படையில விரும்புவாங்க, பலி கொடுக்கிற வழிமுறையெல்லாம் வேணும்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மன் எடுத்துட்டோம்னா, அந்த அம்மா சுத்தமான சைவ சாமி, ஆனா நம்ம மொரட்டு சுடலமாட சாமி தான் அந்த அம்மாவோட கோயிலை காவல் காத்துக்கிட்டு இருப்பாப்புல. பாரிவேட்டை, மயான கொள்ளை, ஊட்டுப்படையல், பலிக்கு மேல பலின்னு நல்லா பக்காவா அந்த சைவ சாமியுடைய கோயில்ல நம்ம சுடலமாட சாமி செட்டில் ஆயிருப்பாரு. அதே போல இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான கடவுள் யாருன்னு பார்த்தா, ஐயனார் சாமி தன்னுடைய ரெண்டு மனைவிகள் பூரணா தேவி, புஷ்கலா தேவியோட சுத்தமான சைவ சாமியா, வெஜிடேரியன் சாமியா இந்த கோயில உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா அவரோட பரிவார தெய்வங்களாக முத்து வீரப்ப சாமியும் அவருடைய அம்மாவான பாதாள கண்டிகை அம்மாவும் ஆக்ரோசமான அசைவ விரும்பி தெய்வங்களாக இந்த கோவில்ல உட்கார்ந்துக்கிறாங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஏற்கனவே பகவதி அம்மன் கோவில்ல சுடலமாட சாமி இருக்காப்ல, அதே மாதிரி இந்த ஐயனார் கோவில்ல இந்த ரெண்டு சாமி இருக்காங்க நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா இங்க இருக்கிற இந்த அசைவ சாமிகளை காலங்காலமா பல சாதி மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவமாறு, கோணாறு, பிள்ளைமாறுன்னு பல சாதி கும்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் மேல திருநெல்வேலி மாவட்டம் திருவேங்கடம் பகுதியில் இருக்கின்ற சில பிராமண குடும்பங்களும் இந்த காவல் தெய்வங்களை கும்பிடுறாங்க. கும்பிடுறது மட்டுமல்ல, அசைவம்னா அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்ற ஐயமார்களும் கூட இந்த கோயில்ல இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு கெடா வெட்டி அசைவ படையல் போட்டு வழிபடுறாங்க. அதுதான் இந்த கோவில்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த கோவிலுடைய வரலாறு என்ன? ஒவ்வொரு சமுதாய மக்களும் இந்த கோவில்ல இருக்கிற தெய்வங்களை எப்படி வித்தியாச வித்தியாசமா கும்பிடுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை தாண்டி ஆலங்குளத்தை அடுத்து கோவிலூர் அப்படிங்கிற ஊர்ல செந்தட்டி ஐயனார் கோவில்னு மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலா இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கின்ற காவல் தெய்வமான முத்து வீரப்ப சாமியை பத்தியும், முக்கியமான தெய்வமாக விளங்குகின்ற செந்தட்டி ஐயனாரை பத்தியும் வீடியோ போடுங்கன்னு சண்முக பாரதி ரெண்டு தடவை சொல்லியிருந்தாப்ல. இந்த நேரத்துல சண்முக பாரதிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கோவிலுடைய வரலாறுக்குள்ள போவோம் வாங்க. முற்காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா வேட்டைக்காக காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருந்த ராஜா தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கும் போது அவருடைய காலிலே செந்தட்டி செடிகள் பட்டு அவருக்கு அரிப்பு எடுத்துருது. அதனால கீழே குனிஞ்சி அந்த செந்தட்டி செடிகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு அவருடைய காலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, அந்த செந்தட்டி செடிகள் நிறைந்திருக்கின்ற அந்த புதருக்குள்ளே ஒரு ஐயனார் சிலையை பார்த்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஐயனார் சாமி தான் அவர் இந்த புதருக்குள் இருப்பதை கண்டெடுப்பதற்காகவே இப்படி ஒரு திருவிளையாடலை புரிஞ்சாருன்னு அந்த பாண்டிய மன்னர் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே ஐயனார் சாமிக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. இப்படி செந்தட்டி செடி புதர்களுக்குள் இருந்து கிடைத்ததால் இந்த ஐயனாருக்கு பேரே செந்தட்டி ஐயனார்னு பேர் வந்துருது. இப்படி பாண்டிய மன்னர் தான் இந்த கோவில கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா, இப்ப கூட பார்த்தா அந்த கோவில்ல பாண்டியர்களுடைய சின்னமான மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. பிற்காலத்துல பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு அப்புறமா சிவகிரி சமீனை சார்ந்தவர்கள் இந்த கோவில நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஐயனார் சாமி இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்த கதை இருக்கு. எப்படி இந்த ரெண்டு காவல் தெய்வங்கள் வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, முற்காலத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மகன் முத்து வீரப்பனோடு இந்த பகுதிக்கு பஞ்சம் பிள்ளைக்கு வந்த போது இங்கிருக்கின்ற ஐயனார் சாஸ்தா கோவிலிலே அவர் தஞ்சம் புகுந்தார் என்றும், அப்போதிலிருந்து ஐயனார் சாஸ்தா இந்த பாதாள கண்டிகைக்கும் முத்து வீரப்பனுக்கும் தன்னுடைய கோவிலிலேயே காவல் தெய்வங்களாக நிறுத்தி தனக்கு தன்னுடைய பக்தர்கள் கொடுக்கின்ற அந்த சைவ படையல் எல்லாம் அவர்களுக்கும் கொடுத்து வந்தார்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே பாதாள கண்டிகையும் முத்து வீரப்பனும் அசைவ விரும்பிகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால ஐயனார் கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஐயனார் சொல்றாரு, நான் ஒரு சைவ சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பக்தர்கள் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலிகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டு காவல் தெய்வங்களுக்கும் பலிகள் கொடுக்கின்ற பழக்கமானது இந்த கோவிலுக்கு வந்துச்சுன்னு சொல்லப்படுது. சரி, இந்த கோவில்ல இருக்கிற கடவுள்களை பல ஜாதி மக்களும் ஒன்னா சேர்ந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொரு ஜாதி மக்களும் வித்தியாசமா எப்படி இந்த கோவிலை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
முதல்ல பல அதிசயங்களை உள்ளடக்கிய திருவேங்கடத்தை சார்ந்த ஐயமாரெல்லாம் எப்படி இந்த சாமியை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், இந்த செந்தட்டி ஐயனார் கோவிலானது திருநெல்வேலி மாவட்டம் திருவேங்கடத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. திருவேங்கடத்தில் இருக்கின்ற ஐயமாரெல்லாம் எப்படி இந்த சாமியை தங்களுடைய குலசாமியா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அவங்களுக்கு திருவேங்கடத்திலேயே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி அம்மா கோவில் இருக்கிறது, மீனாட்சி சொக்கநாதர் கோவில் இருக்குது, இப்படி பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. இந்த கோவில்களை எல்லாம் தங்களுடைய குலதெய்வங்களாக ஏற்றுக்கொள்ளாமல் விருதுநகர் மாவட்டத்திலே கோவிலூரில் இருக்கின்ற இந்த செந்தட்டி ஐயனாரை ஏன் இந்த திருவேங்கடத்தில் இருக்கின்ற பிராமணர்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய குலதெய்வமாக ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். காலங்காலமாக தங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அதே வழிமுறைகளை பின்பற்றி இன்னும் பல குடும்பங்கள் திருவேங்கடத்தில் இருந்து வந்து இந்த சாமியை வழிபட்டுட்டு போறாங்க. அப்படி வருகின்ற பிராமண குடும்பங்கள் முக்கியமாக இங்கே இருக்கின்ற காவல் தெய்வமான பாதாள கண்டிகை அம்மனுக்கு 16 கஜத்திலே ஒரு சேலையை அணிவிக்கின்றார்கள். 16 கஜம்னா 32 முழம், 32 முழம் நீளமுள்ள ஒரு வெள்ளை சேலையை அவர்கள் அணிவிக்கின்றார்கள். அந்த சேலையை நெய்யக்கூடிய நெசவாளிகள் கூட விரதம் இருந்து இந்த அம்மாவுக்காக வெள்ளை புடவை 16 கஜத்திலே நெய்கின்றார்கள். அப்படி நெய்து கொண்டு வருகின்ற அந்த வெள்ளை புடவையிலே 4-5 சிகப்பு கூடுகள் இருக்குமாறு பார்த்துக்கிறாங்க. இதை எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவுக்கு சாத்தி அதுக்கப்புறமா சைவ படையில முதல்ல போடுறாங்க. இந்த சைவப்படையில செய்யறது எல்லாருமே ஆண்களாக சேர்ந்து சமைத்து இங்கே இருக்கின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் படையல் போடுகின்றார்கள். அந்த சமயத்துல எந்த பெண்களையும் அவர்கள் சமையல் செய்வதற்கு அனுமதிப்பதே இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் மட்டும் இந்த சைவ படையலை சமைக்கும் போது கூட இருந்துக்கலான்னு அவங்களுடைய நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறமா முன்னாலேயே சொன்ன மாதிரி தங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக கடைபிடித்து வந்த கெடா வெட்டி அசைவு படையல் போடுகின்ற அந்த பழக்கத்தையும் இன்னமும் இங்கே இருக்கின்ற ஐயமார் குடும்பங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கோவில்ல முக்குளத்தோர் தேவரினம் என்று சொல்லக்கூடிய மறவர் இனத்தை சேர்ந்த மக்களும் அதிக அளவிலே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கோவில்ல இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு கெடாக்களுக்கு மேல கெடாக்களை வெட்டி படையல் போடுறதும் மயான கொள்ளைக்கு போறதுமாக இந்த கோவில்ல இருக்கிற சாமியை ரொம்பவும் சிறப்பாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த கோவிலிலே வெள்ளாளர்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைமாரும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைமார் குடும்பங்கள்லாம் சுமாரா 90 வருஷத்துக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய பஞ்சமானது இந்த கோவிலூரில் வந்து விடுகின்றது. அந்த இடத்துல இருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு போய் பஞ்சம் விளைக்க செட்டில் ஆறாங்க. அப்படி கிளம்பி போன குடும்பத்துக்காரங்க எல்லாம் வருஷா வருஷம் இந்த சாமியை கும்புறதுக்கு வரணும்னா பல கிலோமீட்டர்கள் நடந்து வர வேண்டிய நிலம் இருந்துச்சு. அந்த காலத்துல அந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி இல்லாம இருந்துச்சு. அதனால இந்த கோவில இருந்து பிடிமண்ணை எடுத்து கொண்டு போய் 1940 வாக்கிலேயே தூத்துக்குடியிலேயே ஒரு செந்தட்டி ஐயனார் கோவிலை கட்டியிருக்காங்க. இப்படி கோவில் கட்டுறதுக்கு முன்னால அவங்களுடைய வாழ்க்கையில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க பஞ்சம் வேலைக்கு போன அந்த ஊர்லயே அடுத்த வருஷம் மகாசிவராத்திரிக்கு போய் கெடா வெட்டுறதுக்காக பல கெடாக்களை கோவில் கடான்னு நேர்ந்து விட்டுருவாங்க. இப்படி கோயில் கடான்னு நேர்ந்து விடுற அந்த கடாக்களை யாரும் பிடிச்சி கட்டி வைக்க கூடாது, யாரும் அடிக்க கூடாது, அது எங்கனாலும் போகும் மேயும் அப்படிங்கிற மாதிரி கோவில் கடாக்களுக்கு பல சுதந்திரம் இருந்தது. இப்படி நேர்ந்து விட்ட ஒரு கிடாவானது தூத்துக்குடி மாவட்டத்திலே சொக்கலிங்கபுரத்திலே இருக்கும் போது இந்த குலதெய்வம் எந்த திசையில் அமர்ந்து இருக்கின்றதோ அந்த திசையை நோக்கி ஒரு ஓடை ஓரமா வந்து ஆவாரம் செடிகளுக்குள்ளே படுத்துக்கிருமா. இதை பார்த்து பார்த்து நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால எந்த இடத்துல அந்த கெடா படுத்து கிடந்துச்சோ அந்த இடத்துல ஒரு குலவி கல்லை கொண்டு போய் அதை குலதெய்வமா வச்சு முதல்ல வழிபட ஆரம்பிச்சுக்கிறாங்க. பின்னாளிலே இந்த சொக்கலிங்கபுரத்திலேயே மிகப்பெரிய கோவில் அவங்க எடுத்து கட்டினாங்கன்னு சொல்லப்படுது. அதே போல இந்த கோவிலை யாதவர்கள் என்று சொல்லக்கூடிய கோனார் சமூகத்தை சேர்ந்த மக்களும் அதிக அளவுல வழிபடுறாங்க. கம்பத்துல போய் இந்த கோனார் மக்கள் செட்டில் ஆயிடுறாங்கன்னு சொல்லப்படுது. கம்பத்திலேயே இந்த கோனார் மக்களும் பிடிமண்ணை எடுத்து கொண்டு போய் குதிரை மேல் அமர்ந்திருக்கின்ற சாஸ்தாவோடு சேர்த்து இந்த பாதாள கண்டிகை அம்மனுக்கும் அவருடைய மகனான முத்து வீரப்ப சாமிக்கும் இன்னும் பல பரிவார தெய்வங்களுக்கும் கோவில் எழுப்பி வழிபடுறாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களுடைய இந்த வழிபாட்டிலையும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த கோனார் மக்கள் எல்லாரும் ஒருவேளை கோவிலூரில் இருக்கின்ற செந்தட்டி ஐயனாரை வழிபட வந்தால் 2 பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. 1 சக்கர பொங்கல் ஐயனார் சாஸ்தாவுக்கு, 2 வெண்பொங்கல் முத்து வீரப்பனுக்கும் அவருடைய தாயாரான பாதாள கண்டிகைக்கும். ஆனால் இவங்களே கம்பத்தில் இருக்கின்ற அவர்களுடைய கோவிலில் வழிபடும் போது இப்படி பொங்கலை கோவில் வந்து வைக்க மாட்டாங்களா, வீட்டுல இருந்தே பொங்கலை எடுத்துட்டு வந்து கோவில்ல வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னால நம்ம கண்டுபிடிக்க முடியாத சில மர்மங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படியாக இந்த கோவிலூர் செந்தட்டி ஐயனாருடைய வரலாறுக்கு பின்னால பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய குலசாமிகளை பத்தியும் நீங்க விரும்புற டாபிக்ல கோவில்களை பத்தியும் வீடியோ போறதுக்கு இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.